வணக்கம். நம்ம பிசி எக்ஸாம் வந்து கால் ஃபோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். டிசம்பர் 13 வந்து நம்மளுக்கு எக்ஸாமும் வச்சுருக்காங்க. அதோட சிலபஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிலபஸ் வந்து ரொம்பவே முக்கியமானது எந்த ஒரு எக்ஸாமுக்குமே, அதுவும் பிசி வந்து ரொம்பவே ஈஸியானது. 10th ஸ்டாண்டர்ட் தான், அதில் நம்ம ஒரு பிளான் பண்ணி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் ஆகலாம். இந்த 3 மாதத்தில் நம்ம பிசியோட வீடியோஸ்லாம் நம்ம டெய்லியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொது அறிவு அப்படின்னு பார்க்கும்பொழுது, தமிழில் செய்யுள் நூல் இயற்றிய ஆசிரியரின் பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் செய்யுள் நூலோட விவரங்கள், அப்புறம் தமிழில் முக்கியமான நூல்கள் மற்றும் இயற்றிய ஆசிரியர்கள் பெயர் மற்றும் இலக்கண குறிப்பு. தமிழ் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, புக் பேக் கொஷின்ஸ்லேருந்து மட்டும்தான் இதில் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நூல்களும் ஆசிரியர்களும் அப்புறம் இலக்கண குறிப்பு, இந்த ஒரு டாபிக் பார்த்தாலே வந்து நம்ம தமிழில் மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிட முடியும். அடுத்து ஆங்கிலம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆங்கில கவிதை இயற்றிய ஆசிரியர்களோட பெயர்கள், அப்புறம் ஆங்கிலத்தில் முக்கியமான நூல்கள் இயற்றிய ஆசிரியர்களோட பெயர்கள், அடுத்து இலக்கண குறிப்பு, இதுவும் வந்து எப்படின்னா தமிழ் மாதிரியே தான். அடுத்து கணிதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள பாடத்தில் இருக்க புக் பேக் கொஷின்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேசிக்கான கணக்குகள் தான் வந்து நம்மளுக்கு இதில் கேட்பாங்க. பொது அறிவு அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம் அன்றாட வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளின் அறிவியல் ரீதியான புரிந்து கொள்ளும் திறன், உணரும் திறன் உள்ள நல்ல கவிதை திறன் பெற்றவர்கள் இப்பதவிக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. வினாக்கள் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடப்பிரிவுகளிலிருந்து கேட்கப்படும். அறிவியல் விதிகள், அறிவியல் உபகரணங்கள், கண்டுபிடிப்புகள், அறிவியல் விஞ்ஞானிகளின் பெயர்கள், அவர்களுடைய பங்களிப்புகள், அது மட்டும் இல்லாமல் மனிதனோட உடற் செயலியல், நோய்கள், அதன் விளைவுகள், நோய்களை சரி செய்யும் முறை, அதை தடுக்கும் முறை, தேவையான உணவுகளை உட்கொள்ளுதலின் மூலம் உடலின் சமநிலையை காத்தல், மரபியல், விலங்குகள், பாலூட்டிகள் மற்றும் பறவைகள், சுற்றுப்புறம் மற்றும் சூழ்நிலையியல், சேர்மம் மற்றும் கலவைகள், அமிலம் மற்றும் காரம், உப்பு, அதன் கலவைகள், நியூட்டனின் இயக்க விதிகள், பொருள்களின் பண்புகள், மின்சாரம், தேசிய அளவிலான ஆய்வுக்கூடங்கள் மற்றும் அதன் சம்பந்தப்பட்ட பகுதிகள், இவை அனைத்தினுடைய இயற்பியல் பண்புகள் இப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. பிசின்னு பார்க்கும்பொழுது, நம்ம 6th to 10th வரைக்கும் படித்தாலே போதும், அதுலேயும் 10th to 9th புக்கில் தான் ரொம்ப அதிகமான க்வெஸ்சன் கேட்குறாங்க. 6th to 10th வரைக்கும் இருக்க புக் பேக் க்வெஸ்சன்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்ஸில் கொடுத்தது, ஹைலைட் பண்ணி கொடுத்தது, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் படிக்கும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, 10th to 10th போகணும். 10th முடித்தோடனே 9th அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா ரொம்பவே மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து இந்திய வரலாறு அப்படின்னு பார்க்கும்பொழுது, சிந்து சமவெளி நாகரிகம், வேத காலம், ஆரிய காலம் மற்றும் சங்க காலம், மௌரியர் வம்சம், புத்த மற்றும் ஜைன மதம், குப்தர்கள் மற்றும் வர்தமானர்கள், பல்லவர்கள், சேரர்கள், சோழர்கள், பாண்டிய மன்னர்கள் மற்றும் சுல்தான்கள், முகமதிய காலத்து முக்கியமான நாட்கள் மற்றும் நிகழ்வுகள், ஐரோப்பியர்களோட ஆதிக்கம் குறிப்பான ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் மற்றும் அவர்களின் ஆட்சி முறைகள், தற்போதைய நவீன இந்திய நாகரிகம் அதாவது நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அடுத்து புவியியலில் வந்து புவியின் இயக்கம், வட்டப்பாதையில் சுற்றுதல், தன்னைத்தானே சுற்றுதல் மற்றும் அதன் விளைவுகள், புவியின் அமைப்பு, இந்தியா அமைந்துள்ள இடம், பருவகால மாற்றங்கள், வானிலை, மழைப்பொழிவு, இயற்கை சீற்றங்கள் அல்லது அழிவுகள், பயிரிடும் முறைகள், அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் முக்கிய நகரங்கள் மற்றும் முக்கிய இடங்கள், மலைப்பிரதேசங்கள், தேசிய பூங்காக்கள், முக்கிய துறைமுகங்கள், பயிர்கள் மற்றும் தாதுக்கள், முக்கிய தொழிற்சாலைகள் அமைந்துள்ள இடங்கள், காடு மற்றும் காடு சார்ந்த வாழ்க்கைகள், மக்கள் தொகை பரவல் மற்றும் அதன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள். இதில் முக்காவாசி லெசன் வந்து நம்மளுக்கு 10th கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் 9th முடிச்சிங்க அப்படின்னா 6th, 7th, 8th ரொம்பவே பேசிக்கான லெசன்ஸ் தான் இதை பற்றி இருக்குது. அடுத்து இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதில் இருக்க எல்லா டாப்பிக்குமே வந்து நம்மளுக்கு 10th to 9th கவர் ஆகிடும். என்னன்னு பார்ப்போம். இந்திய தேசிய விடுதலை இயக்கம் மற்றும் விடுதலை அடைதல், விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட பாலகங்காதர திலகர், கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு மற்றும் பலர் பங்களிப்புகள், இந்திய விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாட்டோட பங்களிப்பு, மகாகவி பாரதியார், வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா, ராஜாஜி மற்றும் மற்றவர்களின் பங்களிப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சமீப காலமாக பிசியில் நடப்பு நிகழ்வுகள்லேருந்து க்வெஸ்சன்ஸ் அவ்வளோ ரைஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் இப்போ COVID-19 பிரச்சனை இருக்கிறதுனால நம்மளுக்கு நடப்பு நிகழ்வுகள்லேருந்து க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சமீபத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகள், இந்திய அரசியல் அமைப்பின் வளர்ச்சிகள், புதிய தொழில் வளர்ச்சி, போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு, வரலாற்று நிகழ்வுகள், இந்திய நுண்கலைகள், நடனம், நாடகம், திரைப்படம், ஓவியம், முக்கிய இலக்கிய சம்பந்தப்பட்ட வேலைகள், விளையாட்டுகள், தேசிய
பன்னாட்டு நிறுவனங்கள் மற்றும் விருதுகள் ஆங்கில சுருக்கப்பட்ட எழுத்துக்களின் விரிவாக்கம் புத்தகம் மற்றும் அதன் எழுத்தாளர்கள் பிரபலங்களின் புனைப்பெயர்கள் பொது தொழில்நுட்பம் இந்தியாவும் அதன் அண்டை நாடுகளும் இன்றைய தினத்தை இந்திய மற்றும் அதன் தொடர்புடைய விவரங்கள் கலை இலக்கியம் இந்திய பண்பாடு மற்றும் தமிழ்நாடு நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நடப்பு நிகழ்வுகளுக்கு நம்ம ஒரு 6 மாதம் கவர் பண்ணாலே போதும். ரொம்பவே வந்து முக்கியமானது மட்டும் எடுத்து வச்சு படித்தாலே அவங்க நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து உளவியல் அப்படின்னு பார்க்கும்பொழுது உளவியல் தான் வந்து ரொம்பவே முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு 80 மார்க்கில் 30 மார்க் என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு சைக்காலஜி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் வந்து தனியாக ஜிகேலேருந்தும் கேட்பாங்க. இல்லை நம்ம 6th டுவெல்த் வரைக்கும் சாரி 10th வரைக்கும் பேசிக் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஆப்டிடியூட் பார்த்தோம் இல்லையா. அதனால் ஒரு 50% வந்து மேக்ஸ்லேருந்து மட்டும்தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆகும். அதனால் யார் ஒருத்தவங்க ஆப்டிடியூட்லேயும் சைக்காலஜிலையும் வந்து ரொம்ப கிளவராக இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக பிசியில் வந்து செலக்ட் ஆக முடியும். என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தும்போது ஒரு விஷயத்தை வந்து இந்த புரிஞ்சு செயல்படுத்துகிற அப்படி திறன் வந்து இருந்துச்சு அப்படின்னா போதும் அவங்க வந்து சைக்காலஜி வந்து ரொம்பவே நல்லா யூஸ் பண்ண முடியும். சைக்காலஜியில் நிறையா டாபிக் இருக்குது, ஒரு 15 டாபிக் கிட்டே இருக்குது. அந்த டாபிக் எல்லாத்துக்குமே வந்து நான் தொடர்ந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன், பார்த்துட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் சைக்காலஜி பொறுத்த மட்டும்லையும் ஆப்டிடியூட் பொறுத்த மட்டும்லையும் வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் நம்ம கையால் போட்டு பார்த்தா மட்டும்தான் அது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10th எக்ஸாம் வரும்பொழுது நம்மளால் கண்டிப்பாக குறைஞ்ச நேரத்தில் அதை அடிக்க முடியும். தேங்க்யூ.